தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். இந்த கேடர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் போஸ்டல் அசிஸ்டன்ட் அண்ட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் பற்றிய அந்த ஆணையினை பற்றி ஆங்கிலத்திலே ஒரு பதிவினை வெளியிட்டிருந்தோம். அந்த பதிவை பார்த்த பின்னாலே தமிழகத்தை சார்ந்த பல தோழர்கள், குறிப்பாக நம்முடைய ஜிடிஎஸ் தோழர்கள், அவர்களெல்லாம் போஸ்டல் அசிஸ்டண்டாக பதிவு பெற வேண்டும் என்று எண்ணத்திலே இருக்கக்கூடிய பல தோழர்கள், இதை தமிழிலே தயவுசெய்து மீண்டும் ஒரு முறை விளக்கி கூறுங்கள் என்கின்ற ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். ஒரு ஜிடிஎஸ் தோழர்கள் வேண்டுகோள் வைக்கின்ற பொழுது அதை செய்யுமடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? நிச்சயமாக அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் தான். நீங்களும் ஒரு முறை உங்களுடைய அதை அந்த புரிதலை சற்று பலப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த கேடர் மேனேஜ்மெண்ட் என்பது 31 டிசம்பர் 2021 அன்று இந்த ஆணையை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதாவது 1/1/2022 முதல் இனி அஞ்சலக கோட்டங்களுக்கு அல்லது ஜிபோ போன்று இருக்கக்கூடிய இடங்களுக்கு எழுத்தர் பதவிகள் காலியாக இருந்தாலும் கூட அத்தனை எழுத்தர் பதவிகளையும் அத்தனை சார்ட்டிங் அசிஸ்டன்ட் பதவிகளையும் இனி மாநில அளவிலே ஒன்றாக ரெக்ரூட்மெண்ட் என்று இருக்கும். இதனால் வரை கோட்ட அளவிலே அந்த ரெக்ரூட்மெண்ட் என்பது நடைபெற்று வந்தது. இனி கோட்ட அளவிலே ரெக்ரூட்மெண்ட் என்பது நிகழாது, அதற்கு மாறாக மாநில அளவிலே இந்த ரெக்ரூட்மெண்ட் என்பது நிகழும். மாநில அளவிலே தான் இனி எஸ்சி எஸ்டி தோழர்களுக்கான அல்லது பிடபிள்யூ தோழர்களுக்கான ஓபிசி தோழர்களுக்கான அந்த ரோஸ்டர் என்பது இனி மாநில அளவிலே தான் அந்த பணி என்பது நடைபெறுமே தவிர கோட்ட அளவிலே இனி நடைபெறாது என்கின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதை கேட்டு இந்த புதிய திட்டமானது நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி அதற்கான ஒரு வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார்கள். இந்த வழிமுறையின்படி ஒரு கோட்டம் அல்லது ஜிபிஓவாக இருந்தால் அங்கே வரக்கூடிய அந்த வேக்கன்சி எல்லாமே ஒரு கோட்டத்திலே இருக்கக்கூடிய பதவியாக கருதப்பட்டு அந்த கோட்ட அதிகாரியால் இதுவரை நியமிக்கப்பட்டு வந்தது. இந்த 2022 ரெக்ரூட்மெண்ட் வருடம் முதலாக, அதாவது 1/1/2022 பதிலாக இனி கோட்டம் என்பது ரெக்ரூட்டிங் யூனிட்டாக இல்லாமல் ஒரு மாநில அளவிலே இந்த ரெக்ரூட்மெண்ட் என்பது நடைபெறும். மாநில அளவிலே இந்த ரெக்ரூட்மெண்ட் என்பது நடைபெற்றாலும் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்தந்த கோட்டங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படுவார்கள். பகிர்ந்து அளிக்கப்பட்ட பின்னாலே அந்த ஊழியர்களுக்கான ஒரு டிசிப்ளினரி அத்தாரிட்டியாக செயல்படக்கூடியவர், அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியாக செயல்படக்கூடியவர் என்பவர் அந்த கோட்ட அதிகாரியாக இருப்பார். ஆக ரெக்ரூட்டிங் அத்தாரிட்டி என்பது மாநிலம், அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி மற்றும் டிசிப்ளினரி அத்தாரிட்டி என்பது அந்தந்த கோட்ட அதிகாரியாக செயல்படுவார்கள். ரிசர்வேஷன் ரோஸ்டர் என்பது சர்க்கிள் லெவலிலே ஒரே யூனிட்டாக கருதி அந்த ரிசர்வேஷன் என்பது இனிமேல் நடைபெறும். இந்த ஒரு கோட்டத்தை விட்டு இன்னொரு கோட்டத்திற்கு செல்வதாக இருந்தால் அந்த இந்த விதிகளின்படி அவர்கள் ரூல் 38 டிரான்ஸ்லே பெற்றுத்தான் செல்ல வேண்டும், அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் ரூல் 37 எடுத்தவர்கள் செல்ல வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார்கள். ஒரு என்னென்ன வேகன்சி இருக்கிறது என்பதற்கான விவரங்களை மாதந்தோறும் அனுப்பிட வேண்டும் என்பதற்கான ஒரு திட்டம் இருக்கிறது. இந்த ஆணையிலே ஒரு முக்கியமான ஒன்றை என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஒரு ரெக்ரூட்மெண்ட்டிலே இதனால் வரை ஒரு முறை ரெக்ரூட்மெண்ட் செய்யும் பொழுது என்ன வேகன்சியானது தேர்வு எழுதுவதற்கு முன்னால் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அந்த வேகன்சிக்கு மேல் கூடுதலாக ஒரு பதவியை கூட நிரப்பிட முடியாது. சப்போஸ் இந்த வருடத்திற்கு 500 அஞ்சலக எழுத்தர்கள் பதவி இருக்கிறது என்று 2021 நோட்டிஃபை பண்ணியிருந்தால், அந்த 500 பதவிகளுக்கு மேலாக காலி பணியிடங்கள் இருந்தாலும் கூட நிரப்ப முடியாது. ஆனால் 2022 பின்னால் வரக்கூடிய அந்த வேகன்சிகளையும் கருதி கொள்ளலாம் என்கின்ற ஒரு உத்தரவானது தற்பொழுது வந்திருக்கிறதாக, தேர்வு தாமதமாகக்கூடிய நேரத்திலே கூடுதலாக வரக்கூடிய எடக்கூடிய அந்த பணிகளையும் இவற்றிலே சேர்த்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த செலெக்ஷன் கமிட்டி என்பது கூட அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலமாகத்தான் நடைபெறும்.
2018, 2019, 2020 எல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் டிவிஷனுக்கு அலாட்மெண்ட் செய்யப்படுவார்கள். அவருடைய மெரிட்டின் படி டிவிஷன் அடிப்படையிலே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இனிமேல் மாநில அளவிலே தான் அந்த பட்டியல் என்பது இருக்கும், அதனுடைய அடிப்படையிலே தரப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக 2022 நியமன வருடத்திலிருந்து தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ப்ரொமோஷன் பதவிக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் இனி மாநில அளவிலே சிங்கிள் மெரிட் லிஸ்டாக இனி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒரு கோட்டத்திலே 10 பதவி, ஒரு சென்னை நகரத்திலே 100 பதவி இருக்கிறது என்றால், ஒரு தருமபுரி கோட்டத்திலே 5 பதவிகள் இருக்கிறது என்றால், இந்த 105 பதவிகளையும் சேர்த்து அந்த மாநில அளவிலே யார் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றார்களோ அந்த அடிப்படையிலே தான் இனி பதவிகள் நிரப்பப்படும். இதனால் வரை சென்னை நகரத்திலே பணிபுரியக்கூடியவர்கள் 3 ஆண்டுகள் முடிந்தாலே அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்று இருந்தது. அதற்கு மாறாக சர்க்கிள் ஆசிய ஹோல், ஒரு மாநிலம் முழுவதுமாக சேர்த்து அந்த மெரிட் லிஸ்ட் என்பது தயார் செய்யப்பட்டு அந்த மெரிட் லிஸ்டினுடைய அடிப்படையிலே அவர்கள் பதவி உயர்வு பெற்ற பின்னால் அந்தந்த கோட்டங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவார்கள் என்ற ஒரு புதிய ஒன்று வந்திருக்கிறது. ஏற்கனவே பிஏ ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் டிராஃப்ட் ரூல்ஸ் வந்த நேரத்திலே இந்த பாயிண்ட்டை அவர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். அதாவது மெரிட் லிஸ்ட் என்பது மாநில அளவிலே இருக்கும் என்கின்ற கருத்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை இன்று அமுல்படுத்தி இருக்கிறார்கள். ஆக இந்த வருடம் இல்லை, வரக்கூடிய வருடத்திலிருந்து நடைபெறக்கூடிய அந்த எழுத்தருடைய தேர்வுகள் எல்லாம் அந்த மெரிட் லிஸ்ட் என்பது மாநில அடிப்படையிலே தான் இனி வழங்கப்படும். அவர்கள் எல்லாம் எந்த கோட்டத்தில் காலி இருக்கிறதோ, அவர்கள் எந்த கோட்டத்தை விருப்பம் கேட்கின்றார்களோ அதனுடைய அடிப்படையிலே அவர்கள் அலாட் செய்யப்படுவார்கள். அவ்வாறு அலாட் செய்த பின்னாலே அவர்கள் அந்த கோட்டத்திலே பதவி உயர்வு பெற வேண்டும் என்றால் போய் ஜாயின் செய்ய வேண்டும். இதனால் ஒரே ஒரு பாதிப்பு என்னவாக இருக்கும் என்றால், இவ்வாறு புதிதான கோட்டத்திலே சேரக்கூடியவர்கள் மீண்டும் தன்னுடைய தாய் கோட்டத்திலே செல்ல வேண்டும் என்றால் ரூல் 38 அவர்கள் ஒரு மனு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் வரும். ரூல் 38 செய்து தான் அவர்களுடைய கோட்டத்திலே காலியிடம் இருந்தால்தான் அவர்கள் செல்ல முடியும் என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. மற்றபடி ஒரு மெரிட்டிலே தேர்வானவர்கள் எல்லாம் மாநில அளவிலே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்பதிலே நிறைய பேர்கள் வெளியிலே இருக்கக்கூடிய பல தோழர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறதே. இதேதான் ரூல் 38 அடிப்படையிலே தான் அவர்கள் மீண்டும் தன்னுடைய கோட்டத்திற்கு வேண்டுமென்றால் வர வேண்டும் என்பதுதான் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த கேடர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிஏவிலே இருக்கக்கூடிய முக்கியமான சரத்துகள். எந்த ஒரு உத்தரவு வந்தாலும் சிலருக்கு சாதகமும் சிலருக்கு பாதகம் என்பது கண்டிப்பாக இருக்கும். அந்த அடிப்படையிலே இதனுடைய நன்மை என்ன, இதனுடைய தீமை என்ன என்பதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே, பொதுவாக இந்த மெரிட் லிஸ்ட் என்பது மாநில அளவிலே ஒரு தேர்ந்தெடுக்கப்படும் என்று இருந்தால் நிறைய தோழர்களுக்கு டிஸ்லோகேஷன் ஏற்படும் என்கின்ற ஒரு கருத்து இருந்தாலும் கூட, ஒரு நன்கு தேர்வு எழுதியவர்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்கின்ற அதையும் நாம் மறக்கக்கூடாது. இதற்காக ஒரு 5-4 சங்கம் ஒரு சர்வே எடுத்து எந்த அளவிற்கு இது அனைவரையும் பாதிக்காமல் செய்ய முடியும் என்பதற்கான ஒரு வழி இருக்கிறதா என்பதையும் ஆராய்ந்திட வேண்டும் என்பதுதான் சரியாக இருக்கும். என்ன தோழர்களே, கேடர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி புரிந்து கொண்டீர்களா? மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.